ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது சட்டமுறை இடர்கள் பேசிக் லீகல் மெட்ராலஜி தொடர்பான இரண்டாவது வீடியோ. அதனால் நம்ம டீன் பிசி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏற்கனவே முதல் வீடியோவை கண்டினியூட்டியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவையும் பாருங்கள். சப்போஸ் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம டிஎன்பிசி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இல்லை இதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மூலமாக இன்னும் டிஎன்பிசி கிரீன் சேனலை நீங்கள் பார்த்து இது சம்மந்தமான முத்திரை கொள்ள சம்மந்தமான முதல் வீடியோ மற்றும் அதை பற்றின சிலபஸ் மற்ற எல்லா டீட்டெயிலையும் நம்ம டிஎன்பிசி கிரீன் சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேசிக் லீகல் மெட்ராலஜி தொடர்பான இரண்டாவது வீடியோ. பேசிக் லீகல் மெட்ராலஜி தொடர்பானது ஒவ்வொரு நாளையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இது சம்மந்தமாக எந்த வெப்சைட்டில் பர்டிகுலராக எந்த புக்கும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அதை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு வெப்சைட்டில் இருந்து பேசிக் லீகல் மெட்ராலஜி தொடர்பான வீடியோக்களை எடுத்து நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணி போட்டிருந்திருக்கேன். சரிங்களா, அங்கே பாருங்கள். தயாரிப்பாளர்களுக்கு எடைகள் மற்றும் அலைகள் உற்பத்தியாளருக்கு எல்எம்1 படிவமும், எடைகள் மற்றும் அலைகள் உற்பத்தியாளர் புதுப்பித்தலுக்கு எல்எம்2 படிவமும், எடைகள் மற்றும் அளவியாளர் உற்பத்தி செய்து பராமரிக்க எல்எம்4 படிவமும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அது டீலராக எடைகள் மற்றும் அளவிகளை ஒரு வியாபாரி உரிமை பெற LD1, எடைகள் மற்றும் அளவிகளை வியாபாரி புதுப்பித்தலுக்கு உரிமம் LD2, இப்படி ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எடைகள் மற்றும் அளவுகளை கொண்ட டீலர் பராமரிக்க LD4 அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், எடைகள் மற்றும் அளவுகளை ரிப்பேர் உரிமம் பெற LR1 எனவும், எடைகள் மற்றும் அளவுகளை ரிப்பேர் புதுப்பித்தல் அனுமதி பெறுவதற்கு LR2 எனவும், எடைகள் மற்றும் அளவுகளை பராமரிக்க பதிவு LR4 எனவும், உரிமம் பெறாத ரிப்பேர் பாதுகாப்பு வைப்பதற்கு அட்டவணை 6 பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து இது சம்மந்தமான இது இரண்டாவது வீடியோ. நான் இதுலேயே உங்களுக்கு மேற்கொண்டு முதல் பார்த்த வீடியோவையும் ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரி காட்டுறேன், பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம முத்திரை கொள்ளர் சிலபஸ்க்கான பேசிக் லீகல் மெட்ராலஜி தொடர்பான இரண்டு வெப்சைட். இது ஃபஸ்ட்டு வெப்சைட், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு வெப்சைட்டோட லிங்கு. நான் இந்த வெப்சைட்டில் இங்கிலீஷில் தான் இருந்தது, அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். இது சப்போஸ் இது புரியலன்னா கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டதில் தப்பு இருக்கலாம். கொஞ்சம் புரியாதவங்க இங்கிலீஷில் போய் பிடிச்சிட்டு அதையும் இந்த வெப்சைட்டுக்கு போய் இங்கிலீஷ்லேயும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழையும் படிச்சுக்காங்க. இது ஃபஸ்ட்டு வெப்சைட்டோட லிங்கு. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ செகண்ட் வெப்சைட்டோட லிங்கு. சரிங்களா, இது செகண்ட் வெப்சைட்டோட லிங்கு. இந்த ரெண்டு வெப்சைட்லேருந்து தான் இன்றைக்கி பேசிக் லீகல் மெட்ராலஜி சம்மந்தமான டீட்டெயில் எடுத்து உங்களுக்காக தமிழில் போட்டிருக்கு. பாருங்கள், ஏப்ரல் 1 2011 நாட்டில் நடைமுறைக்கு வந்திருக்கு. 2011 விதி இது, அரசாணை எண் வந்து, இதுக்கான அரசாணை எண் வந்து 95. ஆகஸ்ட் 9 2008 இதை வந்து பாராளுமன்றத்தில் ஏற்றிருக்காங்க. இதுதான் இதுக்கான அரசாணை துணை பிரிவு எண் நம்பர் SRO A 45/2008 அப்படிங்கிறது. பிரிவுகள் 1, 2 மட்டில் சட்ட இடைவெளி பிரிவில் இது 53 வருது. தமிழக ஆளுநர் மத்திய மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் தான் தமிழ்நாடு எடையளவு சட்டம் வந்து 2011 வந்து சட்டத்தின் பிரிவு நம்ம 51 பார்த்தோம், அதன் கீழே நடைமுறைக்கு வந்திருக்கு. திருத்தம் இது 11வது அட்டவணையில் விதி 55 சம்மந்தமான டீட்டெயில் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்திய எடையளவு சட்ட நிறுவனம் வந்து எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய முன்னாள் இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த ரிப்போர்ட்டை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து இன்றைக்கி ரெண்டு டாப்பிக்கில் ரெண்டு வெப்சைட்லேருந்து எடுத்த பேசிக் லீகல் மெட்ராலஜி பற்றின தகவலை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். கண்டினியூட்டியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். நாளை வேறு இரண்டு வெப்சைட்லேருந்து எடுத்த பேசிக் லீகல் மெட்ராலஜி பற்றின தகவல் நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்பிசி கிரீன் யூடியூப் சேனலில் அப்டேட் செய்யப்படும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மேலும் நமது டிஎன்பிசி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான அனைத்து தகவல்களும் நமது டிஎன்பிசி கிரீன் சேனலில் உடனே அப்டேட் செய்யப்படும். நன்றி, வணக்கம்.